ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய சுஜிடெக் தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவோம், அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து நமக்கு வந்து ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம், அதாவது அது வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். ஸோ கட் பண்ணி எடுக்கிறது எப்படி? அதாவது சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் காப்பிரைட் கிளைம் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கலாம் அந்த இடத்துல, இல்லைனா வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அந்த பாட்டு வேண்டாம்னு நினைப்போம். ஸோ அதை எப்படி வந்து ட்ரிம் பண்ணுறது, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சில பேர் கேட்பாங்க, நான் வந்து என்னோடய வீடியோ வந்து அவசரப்பட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ட்ரிம் பண்ணிட்டேன், அதை மறுபடியும் ஒரிஜினல் கொண்டு வரது எப்படி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுவும் நம்ம வந்து பார்க்கலாம். இது நம்ம முன்னாடி வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம், எகெயின் வந்து 2022 இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து என்னுடைய மொபைல் ஃபோனில் தான் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதாவது இன்றைக்கி நம்ம மொபைலில் தான் நம்ம வந்து இதை டெமோ பண்ணி காமிக்க போகிறேன். நீங்களும் மொபைலில் பண்ண போகிறீங்க அப்படின்னா க்ரோமில் டெஸ்க்டாப் செட் மோடில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது சர்ச் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா studio.youtube.com அப்படி கொடுத்து பண்ணிங்கன்னா கரெக்டாக ஓப்பன் ஆகும். அதே வந்து லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் பண்ணுறது அப்படின்னால சேம் ப்ரொசீஜர் தான், பட் நீங்கள் சும்மாவே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி யூடியூப் வந்து ஓப்பன் பண்ண உடனே நமக்கு சேனல் டேஷ்போர்ட் வந்து ஷோ ஆகும். லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐக்கான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ரெண்டாவது இருக்கக்கூடியது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேனல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி வரும். அதாவது நம்ம போட்டிருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கீழே கீழே இருக்கும். இதில் இப்போ எந்த வீடியோ நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா டெமோ பர்பஸ்க்காக அமைச்சிட்ருக்கேன். ஸோ நம்ம ஏதாவது ஒரு வீடியோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லூப் வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குல்ல, இதுதான் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடியோவோட லென்த் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3:18 வந்து இந்த வீடியோ இருக்குது. நம்ம எடிட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துப்போம். இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அது ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டைட்டில் இருக்குல்ல அதில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒரு பென்சில்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பென்சில் இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும், இதுதான். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ நம்ம வந்து கீழே வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத பார்ட் எதுவோ அதை மட்டும் நம்ம எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து ஒருவேளை நம்ம தவறுதலாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த ஒரிஜினலை நம்ம எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறதே நம்ம இந்த வீடியோலேயே பார்த்துருவோம். ஸோ ட்ரிம் பண்ணுறதுக்கு ட்ரிம் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் இருக்கும், கேன்சல் இருக்கும், ப்ரிவியூ இருக்கும், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ட்ரிம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ப்ளூ லைன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து திக்காக தெரியும். ஸோ ஒருவேளை உங்களோட வீடியோவில் ஸ்டார்டிங் பார்ட் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சமாக ட்ரிம் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு உங்கள் கைவிரலால் அந்த ப்ளூ லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து மூவ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேண்டாமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து இல்லாமல் உங்களுக்கு வீடியோ இடையிடையோ ஏதாவது இடத்துல கூட உங்களுக்கு ட்ரிம் பண்ணுறதுக்கு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு இந்த டைம்லைனில் நீங்கள் வந்து கை வச்சு இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து உங்களுக்கு மூவ் ஆகிட்டே தெரியும். ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அப்படி கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும்னா, கீழே வந்து ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ரொம்ப திக்காக ஒரு ப்ளூ லைன் வந்து தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த ப்ளூ லைனை ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான் ஜஸ்ட்டு மூவ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேண்டாமோ அந்தளவு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவில் இன்னுமே நிறைய இடத்துல உங்களுக்கு அங்கங்கே இதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் அந்த டைம்லைனில் உங்களோட கைவிரல்களை வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து எந்த இடத்துல வேண்டாமோ அந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். கொடுத்தோன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ப்ளூ லைன் வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு தேவையில்லாத இடத்த மட்டும் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் எந்த இடம் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறத. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் வேறு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து டைமிங் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டான இடத்துல தான் நம்ம வச்சுருக்கோமா அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி வேண்டாத பாட்டெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு ப்ரிவியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, சேவ் அப்படிங்கிறத கொடுக்கலாம். கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கேட்குது, இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து பண்ணணுமான்னு கேட்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் வந்து பண்ணும்போதும் அது வரையிலும், அதாவது அந்த ப்ராசஸ் ஆகி முடிகிறது வரையிலும் பழைய வீடியோ எப்படி இருந்ததோ அதுதான் மக்களுக்கு வந்து தெரியும். ஒன்ஸ் ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் புதுசாக எடிட் பண்ணது மக்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வந்து எல்லாம் கொடுத்துருப்பாங்க இதில். இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ண போகிறோன்னா சேவ் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வீடியோ இஸ் பீயிங் ப்ராசஸ்ட் அப்படின்னு வருது, ப்ளீஸ் செக் பேக் லேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி தான் இருக்கும். ஸோ இதே பேஜை நம்ம இப்படியே வச்சுட்ருக்கோம்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நமக்கு வந்து நம்ம வேறு பேஜ் எடுத்து நம்ம வேறு என்ன ஒர்க் இருக்கோ அதை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து பேக் வந்து கொடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம பேக் வந்து கொடுத்துக்கலாம். இப்போது பேக் வந்து கொடுத்துட்டு நம்ம அந்த வீடியோவை போய் பார்ப்போம் என்ன நடந்துட்டுருக்குன்னு.
நம்ம எடிட் பண்ணுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கீழே வருது. ஒன் மினிட், இந்த வீடியோ தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து அந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, ஸோ அதனால் ப்ராசஸிங் அப்படின்னு காமிக்குது. இந்த இடத்த இந்த ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து அந்த அதாவது நம்ம எடிட் பண்ண புதிய வெர்ஷன் வந்து வரும். நம்ம அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் மறுபடியும் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடிட் பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூரேஷன் வந்து கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 3 minutes 18 seconds இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 minutes 56 seconds ஆயிருக்கு. நம்ம வந்து எடிட் பண்ணி அதை வந்து கம்மியாக வந்து குறைச்சிருக்கோம். ஸோ மறுபடியும் போயிட்டு நம்ம வந்து அதை எப்படி வந்து பழையபடி திரும்ப கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மறுபடியும் செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு டைட்டில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பென்சில் சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஃபஸ்ட்டில் பண்ண சேம் தான், எடிட்டர் வந்து ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டர் அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடிட் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த புதிய வெர்ஷன் இதுதான் இப்போ நமக்கு வந்து இதில் இருக்குது. ஒருவேளை நம்ம தவறுதலாக வந்து கொடுத்துருப்போம், நமக்கு பழையபடி ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த 3 dots கொடுத்துருப்பாங்கல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரிவர்ட் டு ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நம்மள்ட்ட வந்து கேட்குது, மறுபடியும் கேட்குது, ஆல் எனிமல்ஸ் அண்ட் எடிட்ஸ் வில் பி ரிமூவ்டு ஃப்ரம் யுவர் வீடியோ. நீங்கள் என்னென்ன எடிட் பண்ணீங்களோ அது எல்லாமே போயிடும், பழையபடி ஒரிஜினல் ஆயிரும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஓகே அப்படின்னா நம்ம ரிவர்ட் டு ஒரிஜினல் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஏன்னா நான் வந்து அந்த வீடியோவில் இப்போ ஜஸ்ட் டெமோக்காக பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் ரிவர்ட் டு ஒரிஜினல் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டில் வந்து சேம் அதே தான், இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு வீடியோ இஸ் பீயிங் ப்ராசஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும். இதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து பழையது எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்த பழைய டியூரேஷனோட நமக்கு வந்து வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜிடெக் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.